வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஷி பரதம் பேசிருக்கேன். இன்னைக்கு 2 மணிக்கு டோனி வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேத்துல இருந்தே பரபரப்பா ஆக்குனாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். பெரிய அனௌன்ஸ்மெண்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. டோனிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நேம் இருக்கு, அவர் ஒரு பெரிய பிராண்ட் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்காக அவர் இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் நான் நினைக்கிறேன். எனக்கும் டோனி பிடிக்கும். இங்க வந்து டோனி ஃபேன்ஸ் வந்து எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஒரு விளம்பரத்துக்காக இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்க வேணாமோ அப்படின்னு சொல்லிதான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓரியோ வந்து திருப்பி வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆல்ரெடி ஒரு லான்ச்ல தான் இருக்கு, நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் டெய்லி. ஓரியோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி இந்தியாவில கூட லான்ச் பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. கரெக்டா, ஐ மீன் கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து இங்க இது பண்றாங்களா என்னன்னு எனக்கு எதுவுமே கரெக்டா தெரியல. எனக்கு ஓரியோ பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அதுதான், டோனி வந்து ஓரியோ வந்து லான்ச் பண்ணுறாங்க ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அகைன் 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 சொல்லிட்டு ஏதோ ரைம்ஸ் பாடுற மாதிரிலாம் பாடிட்டு இருக்காங்க. 24 மணி நேரம் ஒரு எங்கேஜாக வச்சுக்கணும், மக்களை வந்து பரபரப்பாக்கணும், ஒரு ஆடை வந்து சென்சேஷனல் நியூஸ் தான் வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக டோனியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டோனியும் வந்து சரிப்பா நான் பண்ணித்தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. எனிவேஸ், ஒரு டோனி ஃபேனாக வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னாலுமே வந்து ஒரு ரேண்டமான பர்சனாக இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லி எனக்கு தோணுச்சு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து டோனி சில நாட்கள் தான் விளாட போகிறாரு. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே நான் வந்து ஆட் பண்ணுறேன், பாருங்கள் நீங்கள். Presenting Oreo for the first time in India. Again. Presenting Oreo for the first time in India. Again. Presenting Oreo for the first time in India. Again. Same jersey. Sir. Not allowed. सेम हेयर स्टाइल, ये तो अलाउड है ना? இது வந்து அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011 நாங்கள் வந்து இது ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் வேர்ல்டு கப் ஜெயிச்சோம், அதனால் வந்து இந்த வாட்டி வந்து வேர்ல்டு கப் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வேர்ல்டு கப் ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ அது வந்து விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு நியூஸை வந்து இப்படி சொல்லியிருக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. என்னோட கருத்து அதுதான். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்ன ரொம்ப குளருது, சரி ஓகே, மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் இருந்தவங்கலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. டடா.